இப்போ வந்து நான் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் ரவை மாதிரி உடைச்சி எப்படி கேசரி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த அரிசி என்ன பண்ணணும், நல்லா வறுத்துக்கணும். நான் வந்து அரை கப் எடுத்திருக்கேன் அரிசி. அதுக்கு தேவையானது முந்திரி, திராட்சை. அரிசி வறுத்துட்டு நம்ம மிக்சியில் ரவை மாதிரி போடும்போது இந்த ஏலக்காய் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம். அதில் அரை கப்புக்கு ஒரு ஏலக்காய் போதும். நெய், வேண்டிய அளவு நெய் எடுத்துக்க. சர்க்கரை அரை கப்பு, அரிசினா ஒரு கப் அளவு சர்க்கரை. இது வந்து நம்ம அரிசியை இதில் போட்டு வறுக்கணும். அரிசி வந்து இது பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வறுத்துடணும். வறுத்துட்டு இது பாருங்க இதை அப்படியே நம்ம மிக்சியில் வந்து லேசாக அப்படி ஒரு ஓட்டு ஓட்டினாலே போதும். ஜலிக்க கூட தேவையில்லை. அப்படியே ரவை மாதிரி வந்துடும். அது இது பாருங்க இந்த அளவு கலர் மாறுற அளவுக்கு வறுத்தாவே ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும் கேசரி. அப்போ தான் இப்போ வந்து ஒரு பங்கு அரிசினா மூணு பங்கு தண்ணி நான் வச்சுட்டேன் அந்த பாத்திரத்தில். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்சியில் அரைச்சின்னு வந்து இது தண்ணி கொதிச்ச அப்புறம் ரவையை போடணும். ரவை வெந்த அப்புறம் சர்க்கரை பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு. நான் அப்படியே மிக்சி ஜார்ல இது பாரு ரவை மாதிரி உடைச்சிட்டேன். அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு நல்லா கலரணும். நான் ஏலக்காவும் இதுலேயே போட்டு அடித்தாச்சு. இது நல்லா வெந்த அப்புறம் தான் சர்க்கரை போடணும். இப்போ கட்டி ஆயிடுச்சு. ஒரு பங்குனா மூணு பங்கு தண்ணி வைக்கணும். ஒரு பங்கு அரிசி ரவைன்னா ரெண்டு பங்கு சர்க்கரை, மூணு பங்கு தண்ணி. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சோம்னா எல்லாம் நல்லா வேகும். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்க பச்சரிசி வறுத்து அந்த ரவையில் கேசரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அந்த கேசரி செய்யும்போது ஒரு சித்திக்கை உப்பு போட்டேன் நான். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.